இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியா அணி ஏறக்குறைய செமி ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனாலுமே இன்று இரவு எட்டு மணிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆட்டத்தை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நம்ம இந்தியா விளையாட இருக்காங்க அந்த வகையில இந்த ஆட்டம் கண்டிப்பா நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல தற்போது பங்கு பெற்றிருக்க எல்லா அணிகளுமே கடவுள வேண்ட கூடிய அளவுக்கு தான் ஒரு முக்கியமான பரபரப்பான ஆட்டத்தை இன்னைக்கு நம்ம இந்தியா விளையாட இருக்காங்க அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மட்டும் கிடையாது வேர்ல்டு கப் அப்படின்னாலே ஆரம்ப காலத்துல இருந்து எப்பயுமே ஆஸ்திரேலியா அணி அவங்க தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் கடந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருந்தாங்க ஸோ இந்த தோல்வியின் மூலியமா ஆஸ்திரேலியா அணி தற்போது இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை விட்டு அவங்க வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று உருவாகியிருக்கு அந்த வகையில் நம்ம இந்தியா குவாலிஃபை ஆயிட்டாங்க ஆனாலுமே இன்றைக்கி ஆஸ்திரேலியா அணியை நம்ம இந்தியா வீழ்த்தினாங்கன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா அணி வேர்ல்டு கப்பை விட்டு அவங்க வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்டத்துல ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்திருந்த ஆப்கானிஸ்தான் அணி அவங்க செமி ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழையத்துக்கான வாய்ப்பு நம்ம இந்தியா தருவாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணி இந்த மாதிரி லீக் ஆட்டத்தில் தான் அவங்க சுமாரா விளையாடுவாங்க செமி ஃபைனல் ஃபைனல் அப்படின்னு ஆஸ்திரேலியா வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்கள அசைக்க முடியாது பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை எல்லா பிளேயர்களுமே ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தி கண்டிப்பா கப் அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க ஸோ அது நடக்கக்கூடாது கூடாது ஆஸ்திரேலியா அணி அவங்க செமி ஃபைனல்ஸ்க்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம இந்திய அணி ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷரான ஆட்டம் கிடையாது ஆனால் ஆஸ்திரேலியா அணிக்கு ஜெயிக்க வேண்டிய ப்ரெஷர் கட்டாயம் இருக்கு அதனால இன்னைக்கு நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்திட்டாங்கன்னா அவங்க வெளியறிடுவாங்க அந்த வகையில் செமிஃபைனல்ஸுக்கு உள்ள வர்ற அணிகள் யாரு வேணாலும் கப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு வேணாலும் ஏற்படலாம் ஆனால் ஆஸ்திரேலியா அணி உள்ளே வந்துட்டா அவங்களுக்கே கப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிறதால இப்போ செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள வர்ற எல்லா அணிகளுமே கண்டிப்பா இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணியை நம்ம இந்தியா வீழ்த்தணும் அப்படின்னு எல்லா அணிகளுமே கடவுள வேண்டக்கூடிய ஒரு நிலைமை தான் அதாவது நம்ம நம்ம இந்தியா இந்தியா ஜெயிக்கணும் ஆஸ்திரேலியா தோக்கணும் வேண்டக்கூடிய இப்போ இந்த முக்கியமான ஆட்டத்தை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாட இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு உலக அளவுல கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாகவும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகவும் இன்று கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ண இருக்காங்க அப்படிங்கறதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்ல அது மட்டும் இல்லாமல் ஐம்பது ஓவர் உலக கோப்பை ஃபைனல் நம்ம இந்தியாவை வீழ்த்தி கப் அடிச்சுட்டு போயிட்டாங்க ஆஸ்திரேலியா அதுக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமா கண்டிப்பா இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிய வேர்ல்டு கப்ப விட்டே வெரைட்டி அடிச்சு பழிக்கு பழி நம்ம இந்தியா வாங்குவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிய வீழ்த்தி நம்ம இந்தியா பழைய தீத்துக்குவாங்களா உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க